ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் வல்லவன் பட்டினத்து மல்லன் சிறுவர் கதை நூல் தொகுப்பு நல்வழி சிறுகதைகள் இரண்டு ஆசிரியர் நாரா நாச்சியப்பன் குரல் நாவினியா மர்லின் 12 வகுப்பு குழந்தை இயேசு பதின்ம மேல்நிலை பள்ளி தேவகோட்டை ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் வல்லவன் பட்டினம் என்ற ஊரில் தின்னன் என்றொரு பலவான் இருந்தான். தின்னன் என்ற பெயரை கேட்டாலே அந்த வட்டாரத்தில் உள்ள தீயவர்கள் அஞ்சுவார்கள். தின்னன் நல்ல உடற்கட்டுடையவன். நாள்தோறும் விடாமல் செய்து வரும் பயிற்சியினால் அவன் தன் உடல் வலிவை காப்பாற்றி வந்தான். வீரர்களுக்கு உரிய பல அருங்கலைகளில் அவன் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தான். மற்போரிலும் சிலம்பம் ஆடுவதிலும் அவன் மிகுந்த புகழ் பெற்றிருந்தான். தின்னன் இருந்ததால் வல்லவன் பட்டினத்தில் திருட்டு பயமே அற்று போயிருந்தது. அவன் கைப்பிடியில் சிக்கி உயிரை விட்டுவிடக் கூடாதென்று திருடர்கள் அந்த பக்கமே தலை காட்டாமல் இருந்தார்கள். தின்னனிடம் ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து சேர்ந்தான். அவன் தன் பெயர் பஞ்சப்பன் என்று கூறினான். இந்த பஞ்சப்பன் என்ற மனிதன் பார்ப்பதற்கே ஒடிந்து போன முருங்கை போல் தோற்றமளித்தான். ஊதினால் சாய்ந்து விடும் புல் அரும்பு போல் இருந்தான். எலும்பே வடிவமாக இருந்த அந்த மனிதன் தின்னனிடம் வந்து தன்னை வைத்து காப்பாற்றும்படி வேண்டினான். தின்னனுக்கு பஞ்சப்பனை பார்த்தபோது இரக்கமாக இருந்தது. தான் காப்பாற்றாவிட்டால் அவன் இறந்து போக வேண்டியதுதான் என்று எண்ணினான். ஆகவே அவனை தன் இடத்தில் வைத்துக் கொண்டான். பஞ்சப்பனுக்காக தின்னன் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கவில்லை. ஓர் இட்டிலிக்கு மேல் அவனால் சாப்பிட முடியாது. இரண்டு கவளம் சோற்றுக்கு மேல் அவன் தொண்டையில் இறங்காது. உணவு செல்லாததால் உடலிலும் வலிவில்லாமல் இருந்தான் பஞ்சப்பன். பிறவியிலேயே அவனுக்கு இந்த மாதிரி கோளாறு இருந்ததால் பின்னால் அவனால் தன் உடலை வளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பஞ்சப்பன் வலிமை சிறிதும் மற்றவனாக இருந்தும் அவன் வந்த பிறகு தின்னனின் புகழ் பெருகியது. புகழ் காரணமாக அவனுக்கு செல்வமும் குவிந்தன. எல்லாம் பஞ்சப்பன் வந்த நல்ல நேரத்தின் பலன்தான் என்று தின்னன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். தின்னனுடைய புகழ் பெறுவதற்கு பஞ்சப்பனும் ஒரு வகையில் ஓரளவு உதவியாயிருந்தான் என்று சொல்லலாம். ஓங்கி வளர்ந்த தின்னனுக்கு பக்கத்தில் பஞ்சப்பன் நிற்கும் போது தின்னனுடைய உடலின் தோற்றம் மிகுந்த எடுப்பாக தோன்றியது. வீமசேனன் மாதிரி அவன் காட்சியளித்தான். தின்னன் பின்னால் வரும்போது பஞ்சப்பன் சிறிது தூரம் முன்னால் கட்டியங்கூறி கொண்டு போவான். மாவீரர் தின்னன் வருகிறார். மல்லிலை வெல்லும் மாவீரர் வருகிறார். யானையை அடக்கும் மையன், சிங்கத்தை வெல்லும் சீரியர், புலியை புறங்கான செய்யும் போர் வீரர், மாவீரர் தின்னன் வருகிறார் என்று உரத்த குரலில் அவன் கட்டியங்கூறி கொண்டு செல்வதை பார்த்தாலே கலங்க வேண்டும். பஞ்சப்பன் கட்டியங்கூறுவதோடு மட்டும் தன் வேலையை நிறுத்திக் கொள்ளவில்லை. தின்னனுடன் போட்டியிட வரும் வீரர்களை ஆராய்வதிலும் அவர்கள் கையாளும் சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதிலும் திறமை மிக்கவனாக இருந்தான். அவனால் தின்னன் பலமுறை முன்னெச்சரிக்கை அடைந்து போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறான். ஒருமுறை தின்னனோடு மல் புரிய வந்த ஒரு வீரன் தன் கையில் மிளகாய் பொடியை தடவி கொண்டு வந்திருந்தான். போரிட்டுக் கொண்டிருக்கும் போதே தன் கையை தின்னனுடைய கண்ணில் வைத்து அழுத்தி தேய்த்தால் கண் எரிச்சல் தாங்க முடியாமல் தின்னன் திணறுவான். அப்போது தான் வெற்றியடைந்து விடலாம் என்று அந்த போர் வீரன் எண்ணியிருந்தான். ஆனால் பஞ்சப்பனுடைய மூக்கில் அந்த மிளகாய் பொடியின் வாசம் பாய்ந்து விட்டது. அவன் மல் புரிய வந்த வீரனை கையை நன்றாக தேய்த்து கழுவி விட்டு வரும்படி கட்டளையிட்டான். அன்று போரில் தின்னனே வென்றான். மற்றொரு முறை போர் புரிய வந்த வீரன் ஒருவன் தன் கார் பெருவிரல் நகங்களை ஊசி போல் கூறாக சீவி விட்டு கொண்டு வந்திருந்தான். மல்லுக்கட்டி நிற்கும் போது பெருவிரலால் தின்னனை குத்தி வருந்த செய்து எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்பது அவன் திட்டம். பஞ்சப்பனின் கூரிய கண்கள் அந்த கூரான நகங்களை கண்டுபிடித்து விட்டன. அவன் உடனே ஒரு சிறு பேனா கத்தியை எடுத்து வந்து அந்த கூரான நகங்களை சீவி எறிந்து விட்டான். அத்தோடு வந்த வீரனின் திட்டம் தவிடுபொடியாகிவிட்டது. அவன் மல்லுக்கே நில்லாமல் ஓடிவிட்டான். இப்படி பல முறை தின்னன் வெற்றி பெற பஞ்சப்பனுடைய அறிவு பயன்பட்டிருக்கிறது.
ஆனால் தின்னன் இவற்றை எல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு நாள் பஞ்சப்பன் ஏதோ தவறு செய்து விட்டான். அந்த தவறு தின்னனுக்கு பெரிதாகப்பட்டது. அதனால் கோபமடைந்த தின்னன் பஞ்சப்பனை தன் வீட்டை விட்டு விரட்டி அடித்து விட்டான். பஞ்சப்பனும் தின்னனுடைய கோபத்தை பொறுக்க முடியாமல் ஓடிவிட்டான். அவன் போனது பற்றி தின்னன் சிறிது கூட கவலைப்படவில்லை. தனக்கு ஒரு மெய் காப்பாளன் போலவும் சிறந்த அமைச்சன் போலவும் விளங்கிய ஒருவனை விரைத்து விட்டோமே என்று அவன் சிறிது கூட எண்ணி பார்க்கவில்லை. பஞ்சப்பன் போன பிறகு அயலூரிலிருந்து வல்லவன் பட்டினத்திற்கு ஒரு பயில்வான் வந்திருந்தான். அவன் தன்னுடன் போட்டிக்கு வர தின்னன் ஆயத்தமா என்று சவால் விட்டளைத்தான். எந்த சவாலையும் தின்னன் மறுத்து தள்ளியதில்லை. மற்போர் நடைபெற ஏற்பாடாயிற்று. ஊர் பொதுவெளியில் போட்டி நடந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் போட்டியை காண குழுமியிருந்தார்கள். அயலூர் பயில்வானும் திண்ணனும் அந்த மல்லரங்கில் வந்து நின்றது இரண்டு பெரிய யானைகள் ஒன்றோடு ஒன்று மோதி சண்டையிட முனைந்து நிற்பது போல் இருந்தது. இரண்டு பேரும் தோல் தட்டி தொடை தட்டி ஆர்ப்பரித்து பாய்ந்தனர். ஒருவரையொருவர் கையினால் பிடித்து கையை முறுக்கினர். தோளிலே தோளை எழுத்தி சாய்க்க முயன்றனர். கட்டி கொண்டு புரண்டனர். கட்டி புரள தொடங்கியவுடன் இடுப்பில் பல ஊசிகள் குத்துவதை போல் உணர்ந்தான் தின்னன். வலி தாழாமல் பிடி நழுவியவுடன் தின்னனை கீழே தள்ளி சாய்த்து விட்டான் அந்த பயில்வான். தவறான ஆட்டம் என்று சொல்ல தின்னன் வாய் திறக்கும் முன் அந்த பயில்வான் தன் கையை தின்னனுடைய வாய்க்குள் திணித்து அவனை பேச விடாமல் செய்து விட்டான். தின்னன் கீழே சாய்ந்து விட்டதை அவ்வளவு விரைவில் சாய்ந்து விட்டதை கண்டு உள்ளூர் மக்கள் வருந்தினர். நல்லதொரு பந்தயத்தை பார்க்க வந்த பலர் சப்பென்று போன இந்த போட்டியை கண்டு ஏமாற்றம் அடைந்தனர். தீயவர்கள் சிலரோ தின்னன் சாய்ந்ததை பெருவெற்றியாக கருதி சீட்டியடித்து கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். அயலூர் பயில்வானே வெற்றியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவனுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தின்னன் என்றுமில்லாத அவமானத்துடனும் குன்றிய மனதுடனும் வீட்டுக்கு திரும்பினான். தின்னனை எளிதாக வெல்ல அந்த அயலூர் பயில்வான் செய்த சூழ்ச்சி இதுதான். தன் இடை துணிக்கு பின்னால் பல சிறு ஊசிகளை பொருத்தியிருந்தான். உடலோடு உடல் சேர்த்து அழுத்தும் போது எதிரியின் உடலில் அவை குத்துமாறு அமைக்கப்பட்டிருந்தன ஊசிகள். இந்த சூழ்ச்சியை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இடையில் சூழ்ச்சிக்கு ஆளான தின்னனும் அப்போதே சொல்ல முடியவில்லை. அப்போதே சொல்லி இருந்தால் அந்த அயலூர் பயில்வான் தின்னனிடம் தப்பினாலும் ஊர் மக்களிடம் தப்பி போயிருக்க முடியாது. வெற்றி தோல்வி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏற்பட்ட ஆரவாரத்தில் தின்னன் தன் சொல் ஏறாது என்று கண்டுகொண்டான். பேசாமல் வீடு திரும்புவதை தவிர வேறு செய்யத்தக்கது ஒன்றுமில்லை. வீடு திரும்பும் போது தன்னுடன் பஞ்சப்பெண் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று தின்னன் எண்ணினான். இம்மாதிரியான சூழ்ச்சிகளை பஞ்சப்பன் எளிதாக கண்டுபிடித்துவிடும் திறமையுள்ளவன். அவனை கோபித்து வீட்டை விட்டு துரத்தியது என் தவறு என்று உணர்ந்தான் தின்னன். அன்றே அவனை தேட துவங்கினான். கருத்துறை எவ்வளவு வலிமை உள்ளவர்களானாலும் துணை இல்லாமல் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியாது.